ஹாய், பிஎட்டு செகண்ட் இயரில் க்ரியேட்டிவ் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் அனைவருக்குமான பள்ளியை உருவாக்குதல் இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு யூனிட் செயலாற்றல் குறைபாட்டினை புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் த டிசபிலிட்டி இந்த ஃபஸ்ட்டு யூனிட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிசபிலிட்டி அப்படின்னா என்ன, அதோட மீனிங் பற்றி பார்த்துடலாம். ஒருத்தருடைய உடல் கூறுகளில் ஏதாவது ஒன்று உறுப்போட இழப்பு, பெருத்த சீரழிவு அல்லது இயல்புக்கு மாறாக அமைஞ்சிருக்கிறது மற்றும் அந்த உறுப்போடைய செயல்பாடு மிக மோசமாக இருக்கிறது அப்படின்ற நிலை தான் ஊறுபாடு அல்லது குன்றி காணப்படுதல் இம்பேர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஊறுபாடு அப்படிங்கிறது ஒருத்தருடைய அவயங்கள் அதாவது உறுப்புக்களில் இயல்பு நிலையிலிருந்து பிறழ்ந்து அமைந்தோ பழுதுபட்டோ சரிவர செயல்படாத நிலையில் இருக்கிறதையோ இது வந்து குறிக்கிறது. உதாரணமாக சொல்லணும்னா ஒருத்தருடைய செவித்திறன் மிக அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்குது அப்படின்னா அவர் வந்து செவித்திறன் குன்றியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே மாதிரி கண் பார்வையில் இழப்பு அதாவது பார்வைத்திறனில் பாதிப்பு இருந்ததுன்னா அவங்கள வந்து பார்வைத்திறன் குன்றியோர் விஜுவல் இம்பேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கண் பார்வையில் வந்து இழப்பு அதாவது பார்வைத்திறனில் பாதிப்பு இருக்கிறவங்கள பார்வைத்திறன் குன்றியோர் விஷுவலி இம்பேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வரைக்கும் டிசபிலிட்டி அப்படின்னா என்ன அதோட மீனிங் வந்து பார்த்துருக்கோம். டிசபிலிட்டியோடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். செயலாற்றல் குறைபாடு அல்லது ஊனம் அப்படிங்கிறது ஊறுபாட்டுடைய விளைவால் ஒருத்தருடைய செயல்திறனில் குறைவு ஏற்படுதல் ஆகும். அதாவது அவருடைய செயல்பாடுகள் சுருங்கி போவதோடு மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டி லிமிடேஷன் பல்வேறு பணிவுகளில் வந்து பங்கேற்கிறதுலேயே முடக்கும் பார்ட்டிசிபேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்படுது. சுருக்கமாக சொல்லணும்னா உடல் உறுப்புகளில் ஊறுபாடுகள் ஏற்படுறதுனால ஒருத்தர் சில செயல்களை மற்றவர்களை போல் செய்ய முடியாமல் போயிடுது. அன்றாட வாழ்வில் பணிகளை எளிதாக மேற்கொள்ள முடியாமல் போகிற நிலை தான் நம்ம ஊனம் அப்படின்னு சொல்கிறோம். டிஃபரெண்ட் பிட்வீன் டிசபிலிட்டி அண்ட் இம்பேர்மெண்ட்டு ஊனம் ஊறுபாடு இதோடைய வேறுபாடுகள் பற்றி பார்க்கலாம். ஊறுபாடு அப்படிங்கிறது உடல் உறுப்புக்கள் அமைப்பின் பிறழ்வு அல்லது அவற்றோட செயல்பாடு குன்றியிருக்கிறதால் ஊறுபாடு அப்படிங்கிறது. செயலாற்றல் குறைபாடு அல்லது இயலாமை அப்படிங்கிறது ஊறுபாட்டோட விளைவாக ஒருத்தரோட செயல்களின் வீச்சு குறுகுவதோடு அன்றாட வாழ்க்கையில் மற்றவர்களை போல பல்வேறு பணிகளில் ஈடுபட முடியாமல் பாதிப்படைகிற நிலை தான். அதாவது ஊனமுடையோருடைய செயல்பாடு வீச்சம் செயல்திறனும் பாதிப்புக்கு உள்ளாகி மற்றவங்கள மாதிரி அன்றாட பணிகளில் ஈடுபட முடியாமல் அவங்களோட போயிடுது. அடுத்த பாயிண்ட்டு இயலாமை அப்படிங்கிறது ஊனத்தின் காரணமாக ஒருத்தர் சமூகத்தில் ஏற்க வேண்டிய பல்வேறு பொறுப்புகளை சுய பராமரிப்பு வாழ்க்கை தொழில் ஒன்றை மேற்கொள்ளுதல் போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்துதல் இருப்பிடம் பணியிடம் போன்றவற்றை எளிதில் அணுகும் முதல் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை ஈடுபடுறது வீட்டு நிர்வாகத்தை மேற்கொள்வது அன்றாட வீட்டு வேலைகளை செய்கிறது இது எல்லாமே முடங்கி போயிடும். ஊறுபாடுகளினால் ஏற்படும் பாதிப்பினை குறைக்க பொருத்தமான சாதனங்களையோ கருவிகளையோ பயன்படுத்தி ஊனத்தோட அளவினை குறைக்க முடியும். சமுதாயத்தில் பல்வேறு வசதிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தர்றதுனால ஒருவர் சமுதாய பொறுப்புகளை வந்து செய்கிறதுனால எதிர்கொள்ளும் பாதிப்புகளை பெருமளவில் குறைத்து ஊனமுற்றோரோட வாழ்க்கையில் இயங்கு நிலை தரம் ஃபங்க்ஷனல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பிறர மாதிரி இயல்பாக ஓரளவுக்கு நம்ம அமைச்சிக்க முடியும். இப்போது டேபிள் காலம் பார்த்துடலாம். இம்பேர்மெண்ட்டு டிசபிலிட்டி ஊனம் ஊறுபாடு இதுக்கு உள்ள வேற்றுமைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து ஊறுபாடு பார்க்கலாம். இம்பேர்மெண்ட்டு உடல் உறுப்புக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உடல் உறுப்புகளில் அமைப்பின் பிறழ்வு அல்லது அவற்றின் செயல்பாடு குன்றி இருக்குது இதுதான் வந்து ஊறுபாடு அப்படிங்கிறது. ஊனம் டிசபிலிட்டி ஊறுபாட்டின் விளைவாக செயல்பாட்டு வீச்சம் செயல்திறனும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. செகண்ட் பாயிண்ட்டு ஊறுபாடு இம்பேர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். மரபு ரீதியாக தோன்றலாம் வளர்ச்சி நிலைகளில் ஏற்படலாம் விபத்துக்கள் நோய்கள் அதனால் கூட வரலாம். டிசபிலிட்டி வந்து உடல் உறுப்புகள் ஏற்படுகின்ற ஊறுபாடுகளால் விளைகிற பாதிப்பு செயல்பாட்டு வீக்கம் செயல்திறனை பாதிப்படுறது. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு ஊறுபாடு இம்பேர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஊறுபாடு தோன்றியதுக்கு அப்புறமா போக்க முடியாது ஒன்ஸ் வந்தால் அவ்வளவுதான். அடுத்து ஊனம் டிசபிலிட்டி வந்து ஊனத்தோட அளவை வந்து குறைக்க முடியும் கருவிகள் மற்றும் சாதனங்களை பயன்படுத்தி அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசபிலிட்டி அண்டு இம்பேர்மெண்ட் பற்றி பார்த்தோம். கேரக்டரிஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் ஊனத்துடைய பொது பண்புகள் இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு
உடல் உறுப்புகள் இயல்பு நிலையிலிருந்து பிறந்து அமைஞ்சிருக்கிறது அல்லது உருப்பெறாமலேயே கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிளவுபட்ட மேல் அன்னம், அந்த உதடுகள் வந்து சரியான ஷேப்பில் இருக்காது. அதே மாதிரி கைகால் இல்லாமல் இருக்கும், முழங்கை இல்லாமையே விரல்கள் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி குறைபாடு இருக்கிற குழந்தைங்க, இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து, உடல் உறுப்புகள் இயல்பாக அமைஞ்சிருந்தா கூட அவை வந்து சரிவர இயங்காமல் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மூளை நரம்பு செல்களில் இணைப்பு கோளாறுனால ஏற்படுகின்ற ஆட்டிசம் அப்படிங்கிற மூளை முடக்குவாதம். தேர்ட் பாயிண்ட்டு, உடலுறுப்பு ஊறுபாடுகள் விளைவாக தோன்றுவது தான். ஃபோர்த்து பாயிண்ட்டு, மரபு ரீதியாகவோ வளரும் பொழுதோ விபத்தோ இல்லை ஆக்சிடெண்ட்டோ இல்லை நோயோ இந்த மாதிரி வரும்பொழுது ஏற்படும் இந்த மாதிரியான ஊனங்கள். அடுத்த பாயிண்ட்டு, ஊனத்தின் காரணமாக ஒருத்தருடைய செயல்பாடு வீச்சு ரொம்ப சுருங்கிடும். அடுத்த சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, ஊனத்தின் காரணமாக அன்றாட செயல்களில் மற்றவங்கள மாதிரி ஈடுபட முடியாமல் டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. அதாவது செயல்திறன் வந்து நார்மலாக இருக்கிற பர்சனுக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பர்சனுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து செவன்த் பாயிண்ட்டு, உடலுறுப்பு ஊறுபாடுகளில் பாதிப்பு, அதாவது ஊனத்துடைய அளவு தகுந்த சாதனங்கள் கருவிகள் மற்றும் பயிற்சிகளுடைய துணை கொண்டு அதை நம்ம சரிப்படுத்தலாம். அடுத்து எயித்து பாயிண்ட்டு, ஊனத்தின் காரணமாக ஏற்படுகின்ற இடர்பாடுகளை சமூகத்தின் வசதி வாய்ப்புகளை வச்சுட்டு நம்ம அதை குறைக்கலாம். அடுத்து நைன்த்து பாயிண்ட்டு, தகுந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதுனாலையோ மற்றும் சுற்றுச்சூழல் மூலமாகவும் ஊனமுற்றவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கலாம். அதாவது ஊனமுற்றவர்கள் முடங்கி கிடக்காமல் அவங்களுக்கு வந்து ஏதாவது மாற்று வழி பண்ணலாம். அடுத்து டென்த்து பாயிண்ட்டு, பயிற்சி மற்றும் முனைப்பு இல்லை அப்படின்னா ஊனத்தோட அளவு படிப்படியாக இன்னும் ஜாஸ்தியாக தான் போகும். இது வரைக்கும் கேரக்டரிஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் பற்றி பார்த்தோம். ஊனத்துடைய பண்புகள், காசஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ், பொதுவான ஊனம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து மரபு ரீதியான கோளாறுகள், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். செகண்ட் வந்து தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு, சிவியர் மால்நியூட்ரிஷன். தேர்ட் வந்து நோய்கள், இப்போ போலியோ அட்டாக்கோ இல்லை பக்கவாதமோ இல்லை மூளைக்காய்ச்சலோ மூளை வீக்கமோ இது எல்லாமே இருந்தால் கூட ஊனம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, கருவுற்று இருக்கும் பொழுது பயன்படுத்துகிற மருந்துகளுடைய தாக்கம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட ஊனம் வரும். அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, செயற்கை முறையில் கருவுறை செய்தல் மூலமாக ஊனம் வரும். அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, பிற குழந்தை பிறக்கும் பொழுது பேபி நார்மலாக வரலன்னா இந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த பிரச்சனைகள் வரும். அடுத்து வாழ்க்கையில் எதிர்கொண்ட மோசமான விபத்துக்கள், சிவியர் ஆக்சிடென்ட்ஸ், மெட் வித் இதெல்லாம் வரும் பொழுது ஊனம் பொதுவான ஏற்படுறதுக்கான காரணங்கள் இதெல்லாம்.